1700 ரூபாய் வழங்குமாறு மலைகமெங்கும் போராட்டங்கள் முன்னெடுப்பு என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை நாள் சம்பளமாக 1700 ரூபாய் வழங்குமாறு வலியுறுத்தியும் பெருந்தோட்ட கம்பெனிகளின் அராஜக போக்கை கண்டித்தும் மலேக நகரங்களில் ஞாயிற்றுக்கிழமை போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஏற்பாட்டில் இந்த போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. சிவில் அமைப்புகள் மற்றும் நகர வர்த்தகர்கள் தரப்பிலிருந்தும் பேராதரவு வழங்கப்பட்டது. நகர பகுதிகளில் கருப்பு கொடிகள் பறக்கவிடப்பட்டதோடு நுரலியா மாவட்டத்தில் ஹெட்டன், கொட்டகல, டிக்கோயா, பகவந்தலாவ, மஸ்கலியா, டயகம, அகரபத்தன, நானு ராகல உள்ளிட்ட நகரங்களில் இத்தோகாவின் ஏற்பாட்டில் சம்பள உயர்வுக்கான அழுத்தம் கொடுக்கும் போராட்டங்கள் இவ்வாறு இடம்பெற்றிருக்கின்றன. பதுளை மாவட்டத்தில் பதுளை, பசறை, ஹாலியல, ஹபுத்தல உள்ளிட்ட நகரங்களில் நடைபெற்றன. கண்டி மாவட்டத்தில் நாவலப்பிட்டி, புசல்லாவ, மடுல்கல, உலுகங்க, ரங்கல உள்ளிட்ட பகுதிகளிலும், ரத்தினபுரி மாவட்டத்தில் பலாங்குட, பின்னவல, கஹவத்த, ரக்வான உள்ளிட்ட நகரங்களிலும், மாத்திரை நகரில் மற்றும் களுத்துறை மதுகம பகுதியிலும், அவிசாவில்லை உள்ளிட்ட நகரங்களிலும் போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இதொகாவின் அரசியல் செயற்பாட்டாளர்கள், ஆதரவாளர்கள், தொழிலாளர்கள், செயற்பாட்டாளர்கள் பலர் இந்த போராட்டங்களில் பங்கேற்றிருந்தார்கள் என்ற தகவல்களை இவ்வாறு நாங்கள் அவதானிக்கலாம். எனவே 1700 ரூபாய் சம்பள உயர்வு கோரிக்கையை விடுத்து இவ்வாறு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் தங்களுடைய கருத்துக்களையும் போராட்டக்காரர்களும் பல்வேறு வழிகளில் வெளிப்படுத்தி இருந்தார்கள். இதே நேரம் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அடுத்ததாக அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாக இருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்த கருத்து தமிழன் பத்திரிகையில் தரப்படுகிறது. பொருளாதார பலன்கள் பகிரப்பட வேண்டும், ஜனாதிபதி ரணில் அறிவிப்பு என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. நாட்டின் பொருளாதாரத்தையும் மக்களையும் வலுப்படுத்தும் வேலை திட்டத்தில் அரசாங்கம் யாரையும் கடந்து செல்லவோ விட்டுவிடவோ போவதில்லை என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கூறுகிறார். பொருளாதார நெருக்கடி காரணமாக நாட்டு மக்கள் அனைவரும் பாகுபாடின்றி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே நாட்டின் வளர்ச்சியடைந்து வரும் பொருளாதாரத்தின் பலன்கள் மக்களுக்கு கிடைக்க வேண்டும், அது பகிரப்பட வேண்டும் என்பதாக அவரால் கூறப்பட்டிருக்கிறது. வெளிமட அம்பகஸ்தோவ பொது விளையாட்டரங்கில் நேற்று இடம்பெற்ற குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான அரசு நிவாரணம் வழங்கும் 2024 தேசிய வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வேலை திட்டத்தின் கீழ் முழு நாட்டையும் உள்ளடக்கிய குறைந்த வருமானம் பெறும் 2.74 மில்லியன் குடும்பங்களுக்கு 2 மாதங்களுக்கு மாதாந்தம் 10 கிலோ அரிசி வழங்கப்படும். பதுளை மாவட்டத்தின் 15 பிரதேச ஏலக பிரிவுகளில் உள்ள 1,91,548 பயனாளி குடும்பங்கள் அரிசி மானியம் பெற தகுதி பெற்றிருக்கின்றன. 1,000 குடும்பங்களுக்கு அரிசி வழங்கும் நிகழ்வின் அடையாளமாக நேற்று 25 பயனாளிகளுக்கு ஜனாதிபதியின் கைகளால் அரிசி பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. இதேவேளை நாடளாவிய இறுதியில் பிரதேச ஏலக பிரிவு மட்டத்தில் பிரதேசாளர்களின் மேற்பார்வையில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு அரசு விநியோகிக்கப்படுகிறது. இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பேசும்போது, இன்று இந்த நாட்டு மக்கள் தமிழ் சிங்கள புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகிறார்கள். கடந்த 2 வருடங்களில் புத்தாண்டை கொண்டாடுவது பற்றி நினைத்துக்கூட பார்க்க முடியாத சூழ்நிலையில் நாடு இருந்ததே. கடந்த காலங்களில் தேவையான எரிபொருள், எரிவாயு, உரம் போன்றவற்றை வழங்க முடியாமல் மிகவும் கடினமான சூழலுக்கு முன்கொடுக்க வேண்டி இருந்தது. நான் 2022 தமிழ் சிங்கள புத்தாண்டை கம்புருக பிரதேசத்தில் கழித்தேன். அங்குள்ள எரிபொருள் நிலையங்களுக்கு முன்பாக மக்கள் இருவரை காத்திருப்பதை கண்டேன். ஆட்சியாளர்களை மக்கள் கடுமையாக குற்றஞ்சாட்டினார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து இன்று நாடு அடைந்திருக்கும் முன்னேற்றத்தை சிலருக்கு நினைத்துக்கூட பார்ப்பது கடினமாக உள்ளது. நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்காக பல கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருந்தது. அந்த முடிவுகள் மக்கள் விரும்பாத முடிவுகள் என்றே சொல்ல வேண்டும். முன்னர் இந்த நாட்டின் அரசாங்கங்கள் ஒரு கட்சி குறித்தானதாகவே இருந்தன. இது தவிர 2 அல்லது 3 கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைக்கும். ஆனால் இந்த அரசு அப்படியானதல்ல. ஐக்கிய தேசிய கட்சியில் நான் மட்டும் இருந்தேன். ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பொதுஜன பெருமன, ஐக்கிய மக்கள் சக்தியின் அனைவரும் அரசாங்கத்துடன் இணைந்தார்கள். அந்த அரசாங்கம் நாட்டின் தேவைக்காகவே உருவாக்கப்பட்டது. இந்த அரசாங்கத்தை முன்னெடுத்துச் செல்ல முடியாது என சிலர் கூறினார்கள். எப்படி இருந்தாலும் நாட்டு நலனுக்கான நோக்கங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தினோம். அதற்காக பிரதமர் மற்றும் அமைச்சரவைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த இக்கட்டான நேரத்தில் மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்குவதற்கு ஆளுநர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிற அதிகாரிகள் பெரும் சேவை செய்திருக்கிறார்கள். நாம் அனைவரும் இணைந்து செயல்பட்டால்தான் இன்று இந்த முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இன்று சுற்றுலா வணிகம் எதிர்பாராத வகையில் வளர்ச்சியடைந்து வருகிறது. அதன் மூலம் மக்களின் வருமானமும் அதிகரித்திருக்கிறது. மேலும் கிராமப்புற பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கான விரிவான திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறோம். அந்த பணம் இன்று அரசு மற்றும் தனியார் துறைகளில் சம்பள உயர்வு மூலம் நாட்டின் பொருளாதாரத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடின்றி நாம் அனைவரும் கடினமான காலங்களில் கஷ்டப்பட்டோம். இன்று நாடு அபிவிருத்தி அடைந்து வருகின்ற போதிலும் ஒரு பின்னர் இன்னமும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகிறார்கள். ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி, தொழில்துறை வீழ்ச்சி, வேலை இழப்பு போன்ற காரணங்களால் இன்னும் பலர் சிரமத்தில் இருக்கிறார்கள்.
நாட்டின் வளர்ச்சியின் பயனை அனைவரும் பெற வேண்டும். எனவே ஆஸ்ரோஸ்ம திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் பலனை மூன்று மடங்காக உயர்த்த நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். அத்துடன் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கு தலா 10 கிலோகிராம் அரிசி இம்மாதம் மற்றும் அடுத்த மாதம் வழங்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த அரிசியை பாரிய அரிசி ஆலை உரிமையாளர்களிடமிருந்து வாங்கவில்லை. சிறு அரிசி ஆலை உரிமையாளர்களிடமிருந்து இவற்றை வாங்கும் போது சந்தை விலையை விட அதிக விலை கொடுத்து வாங்குகிறோம். அப்போது அந்த சிறு அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் விவசாயிக்கு நிவாரணம் கிடைக்கும். நாட்டின் பொருளாதாரத்தையும் மக்களையும் கட்டியெழுப்பதில் யாரையும் கடந்து செல்வதற்கோ அல்லது விட்டுவிடவோ நாம் தயார் இல்லை. எனவே நாட்டின் பொருளாதாரம் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து வருகிறது. இன்று சுற்றுலாத்துறை மூலம் கிராமங்களுக்கு பணம் கிடைக்கிறது. மேலும் விவசாயத்தை நவீனமயமாக்கும் திட்டமும் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. வலுவான ஏற்றுமதி விவசாயத்தை உருவாக்குவதே இதன் நோக்கம் என்று சொல்ல வேண்டும். மேலும் பெருந்தோட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பதில் கவனம் செலுத்தி இருக்கிறோம். அந்த மக்களுக்கு காணி வழங்குவதற்கான தீர்மானம் தற்போது எடுக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் 20 லட்சம் பேருக்கு இலவச காணி உரிமை வழங்கும் வேலை திட்டம் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கொழும்பில் உள்ள 50,000 குடியிருப்புகளின் உரிமையை அந்த மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழியில் நாம் அரசியல் ரீதியாக பிளவுபடக்கூடாது. நாம் பிரிந்திருந்தால் இன்று நாட்டில் இந்த முன்னேற்றத்தை காண முடியாது. கட்சி அரசியலை மறந்து முன்னேற வேண்டும். அத்துடன் இந்த ஊவா பிரதேசத்தின் அபிவிருத்திக்காக சில பாரிய வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த எதிர்பார்த்திருக்கிறோம் என்றும் ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து அமைச்சர் நிமால் ஸ்ரீபால செல்வா இங்கு கருத்து வெளியிடும் போது, குறைந்த வருமானம் பெறுவோருக்கு இன்று வழங்கப்படும் 20 ரூபாய் அரசியின் பலன் இந்த மக்களுக்கு மிகவும் பெருமதியானது. ஆனால் இந்த பலன்களை நீண்ட கால அடிப்படையில் மக்களுக்கு வழங்கக்கூடாது. ஜனாதிபதியின் பொருளாதார திட்டத்தின்படி மக்கள் மீண்டும் எழுந்து நிற்பதற்கு அதிக காலம் எடுக்காது. மக்களின் கைகளுக்கு அதிக வருமானத்தை கொண்டு வரும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு ஜனாதிபதி தற்போது செயல்பட்டு வருகின்றார். அதனை உலகில் யதார்த்தமாக வருகிறார். இதன் விளைவாக 2 வருடங்கள் என்ற குறுகிய காலத்துக்குள் வங்குரோத்தடைந்த நாட்டை மீட்டெடுக்க முடிந்ததே. மேலும் மக்களின் சிரமமான வாழ்க்கை சூழலிருந்தே காப்பாற்ற 15,000 ரூபாய் அஸ்வசம மூலம் வழங்கப்பட்டதையும், மேலும் மக்களுக்கு தேவையான காணிகள் உரிமைய திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருகின்றன. இவை வாய்ப்பேச்சுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் அல்ல. கடந்த 2 வருடங்களில் ஜனாதிபதி விதைத்த யதார்த்தம் இதுதான் என்று நிமால் ஸ்ரீபால செல்வா இந்த நிகழ்வின் பொழுது கருத்து வெளியிட்டிருக்கிறார். இதனிடத்தில் ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்கை இங்கு கருத்து வெளியிடும் போது, பதுளை மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு அரிசி நிவாரணம் வழங்க ஆரம்பித்ததில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். 20 கிலோ அரிசி வழங்க ஒருவருக்கு 6,000 ரூபாய் செலவிட வேண்டியிருக்கிறது. ஆனால் வாழ வழியின்றி உள்ள மக்களுக்கு இந்த சலுகைகள் வழங்குவது பாராட்டுக்குரியது. நாடு வங்குரோத்தடைந்த போது நாட்டை பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாபின் சிரேஷ்ட நாட்டை கைப்பற்றும் தலைவர் எவரும் இருக்கவில்லை. தலைவர்கள் நாட்டை விற்று வெளியேறிய போது ரணில் விக்ரமசிங்க அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். நான் 27 வருடங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்திய போதிலும் நாட்டை பொருளாதார ரீதியாக விடுவித்த தலைவருக்கு எனது ஆதரவை தெரிவிக்கவே ஜனாதிபதியுடன் இணைந்து கொண்டேன். இனிமேல் மக்கள் கட்சிகளுக்கு வாக்களிக்க முன்வர மாட்டார்கள். எனவே இம்முறை ஜனாதிபதி தேர்தல் பதுளை மாவட்டத்திலிருந்து ரணில் விக்ரமசிங்க 3 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளால் வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கிறோம். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த நாட்டை மக்கள் உங்களிடம் ஒப்படைப்பது உறுதியானது என்றும் சாமர சம்பத் தசநாயக்க இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டிருந்தார். பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் இங்கு கருத்து வெளியிடும் போது, இந்த நாட்டை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்ட ஜனாதிபதியின் பணி பாராட்டத்தக்கது என்றும், வரிசை யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய நாட்டை உருவாக்க ஜனாதிபதியால் முடிந்ததே. அவருக்கு இருக்கும் வெளிநாட்டு தொடர்புகளின் காரணமாக நாட்டின் பொருளாதாரத்தை நிலையான நிலைக்கு கொண்டு வரவும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு சலுகைகளை வழங்கவும் முடிந்தது. மேலும் 24 லட்சம் பேருக்கு அஸ்வசம பலன்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உரிமைய திட்டத்தின் காணி உறுதிகள் வழங்கப்படுகின்றன. அத்துடன் அரசு சேவையின் சம்பளம் 10,000 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் ஜனாதிபதியின் பொருளாதார கொள்கையின் காரணமாகவே நடந்திருக்கிறது. எனவே எதிர்காலத்தில் தோட்ட மக்களின் சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பில் பரிசீலிக்குமாறு ஜனாதிபதியிடம் கேட்டுக் கொள்கிறேன். பதுளை மாவட்டத்திலிருந்து ஜனாதிபதியின் வெற்றி நிச்சயம் என்றே கூற வேண்டும் என்று அவர் கூற ஊவா மாகாண ஆளுநர் இஜே முசம்மிலும் கருத்து வெளியிட்டிருந்தார். அதில் ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார், பாராளுமன்ற உறுப்பினர் சுதர்ஷன் தெனிப்பிட்டியம் மற்றும் ஊவா மாகாண அரசியல் பிரதிகள் ஜனாபின் பொருளாதாரங்கான சிரேஷ்ட ஆலோசகர் ஆர்.எச். சமரதுங்க உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இந்த நிகழ்வில் இவ்வாறு கலந்து கொண்டிருந்தார்கள்.